நம்மில் ஒரு சிலருக்கு வாய் உலர்ந்து போகும் பிரச்சனை அடிக்கடி ஏற்படுகிறது. இப்படி அடிக்கடி வாய் உலர்ந்து போகும் பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். வாயில் போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்காத பொழுது வாய் உலர்ந்து போகிறது. இப்படி உலர்ந்து போன வாய் மேலும் உமிழ்நீரின் செயல்பாட்டை குறைக்கக்கூடும். வாய் வறண்டு போவதால் வாய் துர்நாற்றம் ஏற்படும். கூடவே பாக்டீரியா வளர்ச்சியையும் இது எளிதாக்குகிறது. வாய் உலர்ந்து போவது தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்களிடம் அதிகம் காணப்படும். ஒரு சில மருந்து வகைகள் வறண்ட வாய் உருவாக காரணமாகிறது. மனச்சோர்வு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற சிகிச்சைகளுக்கு மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிக அளவில் வாய் வறட்சி ஏற்படுகிறது. நம்முடைய உடலின் இயல்பான திறன் வயதிற்கு ஏற்ப மாறுகிறது. வயது அதிகரித்து கொண்டே செல்லும் பொழுது உடலின் திறன் குறைந்து கொண்டே வரும். அது மட்டுமில்லாமல் பல்வேறு மருந்துகளையும் இந்த நேரத்தில் நாம் உட்கொள்ளும் பொழுது வயதானவர்களுக்கு வாய் வறட்சி ஏற்படுகிறது. முதுமையில் வாய் வறட்சி ஏற்படுவது பலருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் பொழுதும் வாய் வறட்சி ஏற்படுகிறது. உங்களுடைய தலை அல்லது கழுத்துக்கு அருகில் காயம் ஏற்பட்டால் நரம்பு சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. தலைக்கருகில் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்திருந்தால் கூட இது உங்களுடைய உமிழ்நீரின் செயல்பாட்டை குறைக்கலாம். இதனால் வாய் உலர்ந்து போகும் வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டு வருபவர்களுக்கும் வாய் வறண்டது போன்ற உணர்ச்சியை கொடுக்கும். ஒரு சிலர் மன அழுத்தத்தோடு தொடர்ந்து அதிகம் பதட்டப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு வாய் மிக வேகமாக வறண்டு போகும். பதற்றம் மற்றும் எரிச்சலை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரணிகள் வறண்ட வாய்க்கு வழிவகுக்கும். அதுபோல தைராய்டு நோயின் பொதுவான அறிகுறிகளில் ஒன்று வறண்ட வாய். கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு வறண்ட வாய் ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உடல் பல ஹார்மோன் மாற்றங்களுக்கு உட்படுகிறது. சில நேரங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு ஏற்படும் பொழுது வாய் உலர்ந்து போகும் பிரச்சனை ஏற்படுகிறது. தொடர்ந்து வாய் வழியாக சுவாசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் வாய் உலர்ந்து போக வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்டவர்கள் காலையில் எழும்பொழுது தொண்டைப்புண் மற்றும் உதடு வெடிப்பு ஏற்படும். வாய் உலர்ந்து போவதற்கு பல்வேறு அறிகுறிகள் உள்ளது. தொண்டையில் புண் ஏற்படும், தொண்டை வறண்டு காணப்படும், குரல் கரகரப்பாக மாறும், அதிக அளவில் தாகம் ஏற்படும். இதெல்லாமே வாய் உலர்ந்து போவதற்கான அறிகுறியாகும். வாய் வறண்டு போவதற்கு நீரிழப்பு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். அதிக அளவு உடலில் நீர்ச்சத்து குறையும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. பேசுவதில் இந்த நேரத்தில் சிரமம் இருக்கும். உணவு உண்பதில் விழுங்குவதில் சிரமம் இருக்கும். ருசியை அறிந்து கொள்ளும் திறன் குறைந்து கொண்டே போகும். உதடுகள் உலர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும். நாக்கு வெள்ளையாக மாறிவிடும். வாய் வறண்டு போவதால் பாக்டீரியா வளர்ச்சி மற்றும் பூஞ்சை தொற்று அதிக அளவு வாயில் ஏற்படும். இதனால் நாக்கு வெண்மையாகிறது. வாயில் அதிக அளவு துர்நாற்றம் ஏற்படுவது கூட வறண்ட வாய் பிரச்சனையையும் பாக்டீரியா வளர்ச்சியையும் எளிதாக்குகிறது. உலர்ந்த வாய் பிரச்சனை இருப்பவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு சில வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து காஃபின் உட்கொள்வதை கட்டுப்படுத்துங்கள். இனிப்புகள் பற்களில் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மிக குறைந்த அளவில் சர்க்கரையை எடுத்துக்கொள்வது நல்லது. இனிப்புகளை நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் பொழுது வறண்ட வாய் பிரச்சனை அதிகரிக்கும். ஆல்கஹால் சேரக்கூடிய மவுத் வாஷை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் இந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். உடலில் நீர்ச்சத்து சரியான அளவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அடிக்கடி தண்ணீர் குடித்து வாருங்கள். வாய்ப்பகுதியை ஈரப்பதமாக வைத்திருக்கக்கூடிய ஸ்ப்ரே ஜெல்களை பயன்படுத்துங்கள். வறண்ட வாய்க்கு ஏற்ற மவுத் வாஷ்களை பயன்படுத்துவதும் நல்லது. வாய் வழியாக சுவாசிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் படிப்படியாக அதை குறைத்து வாருங்கள். சர்க்கரை அதிகம் சேர்ந்திருக்கக்கூடிய பானங்கள் அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள். உணவில் அதிகம் புரதம் இருக்கும் பொருட்களை பயன்படுத்துங்கள். ரொட்டி, பேஸ்ட்ரி வகைகளை தவிர்த்து விடுங்கள். பலரும் இந்த வாய் உலர்ந்து போதல் பிரச்சனையை எளிதாக கடந்து போகிறார்கள். ஆனால் ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் இந்த வாய் வறண்டு போதல் பிரச்சனை இருக்கும். மிக முக்கியமாக நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆகையால் தொடர்ந்து உங்களுக்கு வாய் வறண்டு போதல் பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.